அனைவருக்கும் வணக்கம். பழனி திருமலை சாமி பேசுகிறேன். மீண்டும் ஒருமுறை நம்முடைய கலச மீடியாவின் வாயிலாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நிறைய இடங்களில் எங்கிட்ட பேசும்போது அன்பர் பெருமக்கள் மனசில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை நான் பார்க்குறேன். இப்போ நிறைய இடங்களில் நான் நேரடியாக போகும்போது அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஐயா வந்து பல வடிவங்களில் வர்றாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. பல வடிவங்கள்லாம் என்னங்க, எப்படிங்க அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் தினம்தோறும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பழக்கம், நாங்கள் கூரைக்கு மாடி வீட்டாக இருந்தால் சாப்பாடெல்லாம் வைப்போம், ஐயாவுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எங்களுக்கு அதுதாங்க பழக்கம். மதிய சாப்பாடு சாப்பிடும்போது ஐயாவுக்கு ஒரு பிடி எடுத்து அந்த மாடியில் வைப்போம் ஒரு இடத்துல. அப்போ இப்போ நீங்கள் சம்மர் தானே, சம்மரில் எங்காவது காக்கா வந்து பார்த்துருக்கீங்களா? என்னங்க ஆச்சரியம், அந்த மாடியில் அவ்வளோ வெயிலில் ஒரு நாலஞ்சு காக்கா வந்து அந்த சாப்பாடை சாப்பிடும். அந்த சாப்பாடை சாப்பிடும்போது அந்த 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 செல்ஃபோனில் அவங்க பேசக்கூடிய விதத்தை சொல்கிறேன், அப்படி கதறாங்க. எனக்கு அந்த சாப்பாடு அந்த காகம் எடுக்கின்ற பொழுது என்னுடைய உடம்பு முழுவதும் அப்படியே மயிர்கால்கள் குத்தி நிற்கிறது அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. ஏன்னா ஐயாவே நேரடியாக எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த சாப்பாட்டை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு அவங்க பேசும்போது உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. இன்னொன்று, இப்போ சமீபத்தில் ஒரு திருப்பூர்லேருந்து ஒரு நண்பரை பார்த்தேன். அவங்க வீட்டில் இங்கே நம்ம கணக்கம்பட்டியில் தான் ஐயாவிட்ட வந்தப்போ ஒரு படம் வாங்கிட்டு போயிருக்காங்க. இது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. இப்போ நம்ம வீட்டிலெல்லாம் எல்லா சாமிகள் படங்கள் வச்சுருப்போம், ஐயாவுனுடைய படத்தையும் வச்சுருப்போம். அப்போ நித்திய பூஜைகள், ஒரு ஊதுபத்தி காமிக்கிறது, சூடம் காமிக்கிறது, அதே மாதிரி நமக்கு வேண்டிய நைவேத்தியங்களை வைக்கிறது, எது வேணாலும் வைக்கலாம், நம்ம இது தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி வச்சு சாமி கும்பிடும்போது எங்கோ இருந்து பறந்து வந்த ஒரு பட்டுப்பூச்சி, அதை பட்டாம்பூச்சின்னு சொல்கிறோம், பட்டுப்பூச்சி அருமையாக அந்த கலர்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அது வந்து ஐயாவுனுடைய படத்து மேலே அப்படியே நிற்கிதுங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி பார்க்கறதே இல்லைங்க, எத்தனையோ படங்கள் நாங்கள் வீட்டில் மாட்டியிருக்கிறோம், எல்லா தெய்வங்களுடைய படங்களையும் மாட்டியிருக்கிறோம், ஐயாவுனுடைய படத்தை மெயினாக ஒரு இடத்துல வச்சுருக்குறோம், அந்த இடத்துல பட்டாம்பூச்சி வந்து அங்கே படுதுன்னா எங்கள் மனசுக்குள்ளே என்ன தெரியுதுங்களா, ஐயா பட்டாம்பூச்சி வடிவத்தில் வர்றாரு. அவங்க நம்பிக்கையை பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு அதை சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த பட்டாம்பூச்சி பறந்து அப்படியே வெளியில் போயிடுச்சுங்க. இது இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பொய்க்காக சொல்கிறதில்ல, என்னுடைய நண்பர்கள் தான், அந்த நண்பர்கள் சொல்லக்கூடியதை தான் நான் இங்கே பதிவு பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ ஐயாவுனுடைய அந்த வடிவம் அப்படிங்கிறது பறவைகளாக வர்றார், பறவைகளாக வர்றார். அதாவது அப்படி வருகின்ற பொழுது நாம் அதை வந்து ஒன்றும் தொந்தரவு பண்ண வேண்டியதில்லை. அதா வரும், அங்கே வந்து உட்காருதுன்னா நம்ம குடும்பத்துக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணுவதற்காகத்தான் வருகிறார்னு அர்த்தம். சார் எங்கள் வீட்டுக்கு வரலையே, கேட்கலாமா இல்லையா? சார் எங்கள் வீட்டுக்கு ஒன்றும் அப்படி வரலையேன்னா நீங்கள்
அதே மாதிரி உணர்வோடு தான் இருக்க வேண்டும். நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா முருக வழிபாடு அப்படின்னு, சிவன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு செய்கிறவங்க கடைசியில் முருகனாகவே சிவனாகவே அம்பாளாகவே அப்படியே மாறி விடுவது உண்டு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டில் வளர்ற குழந்தைக சில சினிமா நடிகர்கள் போலவே பேசுவாங்க, பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ அப்பா சொல்லுவார், ஏம்மா நம்ம குழந்தை நம்ம குழந்தை தானே, என்ன இப்படிலாம் இருக்கானே அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. அந்த நடிகனை போலவே பேசுவது, அந்த நடிகனை போலவே கையாட்டுறது இப்படிலாம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவனை போலவே, அந்த நடிகனை போலவே இவன் மாறி இருக்கிறான் என்பது தான் பொருள். அப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்முடைய ஐயாவனுடைய நினைவுகள் நம்ம மனசில் அப்படியே தங்கி 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 நாமும் ஐயாவாகவே மாறி விடுகிறோம். அப்படி மாறுகின்ற பொழுது தான் இந்த அற்புதங்களெல்லாம் நடக்கும் என்பது உறுதி. அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அப்படி வாங்க, அந்த வழிக்கு அப்படியே வந்துட்டு வாங்க. உறுதியாக ஐயா ஏதாவது ஒரு வடிவத்தில், சர்க்குரு பகவான் ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வருவார். இன்னொன்று, பூஜை அறைக்கு வரைக்கும் வருவார். அது உண்மை, அதை நான் கேட்ட கண்ட உண்மையாக இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொன்று, இதே மாதிரி அன்பர்கள் கேள்விகளுக்கெல்லாம் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். கலச மீடியாவின் வழியாக நிறைய பார்க்க போகிறோம். நீங்களும் சந்தோஷமாக அதை கேட்டு மகிழ்ச்சி அடைங்க. நன்றி, வணக்கம்.